கிரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதிய நெத்சே அதிகாரம் 7:21 தொடக்கம் மற்றும் 28 வரையான பகுதிகளில் ஆண்டவர் அழகான ரெண்டு விடயங்களை இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். முதலாவது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுகிறவர்களே விண்ணுலகத்துக்கு செல்வார்கள். என் அன்பாந்தவர்களே, இன்று பலருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம் செயல் வடிவம் பெறாத ஒரு வாழ்க்கை, செயல் வடிவம் பெறாத ஒரு விசுவாச வாழ்க்கை. வெறுமனே சடங்குகள், சம்பிரதாயங்கள், கோயில்கள் அதோடு நினைந்து விடுகிறது. ஆகவே இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களையும் கடந்து எங்களுடைய விசுவாசம் செயல் வடிவம் பெற வேண்டும். வெறுமனே வார்த்தைகளினால் செபிப்பது மட்டுமல்ல, அந்த செபத்தினுடைய தன்மை எங்கே வெளிப்படுகிறது என்றால் அது வாழ்க்கையில் காணப்படும். ஆகவேதான் ஒரு திருப்பலியின் பொழுது குருவானவர் சொல்லுகின்றார், திருப்பலி நிறைவடைந்தது, சென்று வாழுங்கள் என்று. ஆகவே நாங்கள் திவ்ய பூசையிலே சந்தித்த இந்த சப உணர்வு கலந்த இந்த திருப்பலியினுடைய வல்லமை எங்கே வெளிப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் இன்று பலருடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார்கள், சர்ச் இஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், Life is a different department. அது வேற இது வேற. அப்படி இல்லை சகோதரங்களே, நாங்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே 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 என்று சொல்லுவதனால் விண்ணகத்துக்கு செல்ல முடியாது. மாறாக எவன் ஒருவன் விண்ணக தந்தையின் சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றுகிறானோ அவனே மோட்சம் விண்ணகம் செல்வான் என்று ஆண்டவர் சொல்லி நிற்கிறார். இரண்டாவதாக, இவ்வாறு திருவுளத்தை நிறைவேற்றுகிறவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி இரண்டு அடித்தளங்கள் பற்றிய ஒரு ஒரு உவமை ஊடாக ஆண்டவர் சொல்கிறார். இவ்வாறு பார்கள், ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றி செயல்படுகிற எவரும் பாறை மீது தங்கள் வீட்டை கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆகவே இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறவர்களுடைய அந்த வீட்டினுடைய ஃபவுண்டேஷன், அவர்களுடைய அத்திவாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் மிகவும் இறுக்கமான கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு போன்று இருக்கும். அவர்களுடைய அந்த வீடு கற்பாறையின் மீது அத்திவாரம் இடப்பட்டுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், அதன் மீது என்ன பெருங்காற்று ஓடினாலும், ஆறு பெருக்கெடுத்து வந்தாலும், மழை பெய்தாலும், பெருங்காற்று வீசினாலும் அந்த வீட்டின் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் அந்த வீடு எங்கே கட்டப்பட்டிருந்தது? பாறை மீது கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு பாறை என்று சொல்லுவது எதனை? இறைவனுடைய திட்டத்தை, இறை விருப்பத்தை, இறைவனுடைய சித்தத்தை, இறை வார்த்தையின்படி வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருந்ததை ஒழிய வெறுமனே வெறும் வார்த்தைகளினால் கட்டப்பட்டிருக்கவில்லை. அவர்களுடைய வார்த்தை செயல் வடிவம் பெறுகின்ற வாழ்வாக இருந்தது. ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆழமாக இருந்தது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் இந்த பெருங்காற்று, மழை, வெள்ளம் போன்று பலது வந்து மோதும், எங்களுடைய விசுவாசத்தை ஆட்டங்காண வைக்குகின்ற பல சந்தர்ப்பங்கள் வரும். ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் இடிந்து போக மாட்டோம், நாங்கள் விழுந்து போக மாட்டோம். ஏனெனில் எங்களுடைய ஆழமான விசுவாசம் வார்த்தைகளோடு சேர்ந்து வாழ்வாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்வாயிருக்கும். ஆனால் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழாதவர்களுடைய வார்த்தை அந்தோ பரிதாபம். ஏனெனில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால் மணல் மீது வீடு கட்டியவர்களைப் போலாகும். ஏனெனில் மணல் மீது அத்திவாரம் இல்லையே, அங்கே பாறை இல்லையே. இங்கே மழை பெய்து, வெள்ளம் பெருக்கெடுத்து, புயல் காற்று வீசிய பொழுது அந்த வீட்டின் மீது மோதுகிறது போல அந்த வீடு இடிந்து விழுகிறது. மிகவும் அழகான ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விடயத்தின் ஊடாக ஆண்டவர் மிகவும் பலமான ஒரு செய்தியை இன்று தருகிறார் அல்லவா? சோதித்து பார்த்தோம், எங்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாவையும் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் வெறுமனே இந்த இறை வார்த்தைகளை கேட்பதோடு மட்டும் நின்று விடுகிறோமா, அல்லது இந்த வார்த்தைகளை வாழ்வாக மாற்றுகிறோமா? வெறுமனே எங்களுடைய வாழ்க்கை ஒரு வெறும் தாதா பக்தியாக, அல்லது ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறதோடு மட்டும் நின்று விடுகிறதா, அல்லது அதனையும் கடந்து நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக, நல்லவற்றை விரும்புகிறவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையில் அதனை செயல் வடிவம் கொடுக்கிற மனிதர்களாக நாங்கள் மாறுகிறோமா என்று எங்களை நாங்களே கேட்டு பார்த்து கொள்ளுவோம். அன்பின் இயேசுவே, எங்களை ஆத்தும சோதனை செய்து பார்க்கிறோம். நாங்கள் உம்மீது அதிக விசுவாசம் கொண்ட மனிதர்கள், ஆனால் செயலற்ற விசுவாசம் பயனற்றதல்லவா?
நாங்களும் பயன் கொடுக்கிற மனிதர்களாக, எங்கள் வாழ்வில் வருகின்ற எல்லா துன்பதுயர வேதனைகளையும் வார்த்தையின் மீது அடித்தளமிட்டு கட்டப்பட்ட பாறை மீதான வீடு போன்று அசையாத நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு ஆற்றலும் வல்லமையும் தருவீராக. ஆமீன்.